யாக பல்கலைக்கழக வளாகத்திலே ஏற்பட்ட மோதல் துரதிருஷ்டவசமானது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இதை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் கடகத்தை ஏற்கனவே அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறோம். இது ஏன் ஏற்பட்டது, இதற்கு பின்னணி என்ன என்கின்ற சில விடயங்கள் இப்பொழுது எங்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அதை குறித்து நாங்கள் ஆராய்ந்து அதற்கான தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம். ஆனால் குறித்த மோதலுக்கான பின்னணி காரணம் என்னவாக இருந்தாலும் கூட இப்படியான ஒரு மோதல் நிகழ்ந்திருக்கக்கூடாது. அதுவும் யாழ்ப்பாணிலே அப்படி நடந்தது எங்களது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கிறது. தமிழ் மாணவர்கள் பலர் தென்பகுதியிலே பல பல்கலைக்கழகங்களிலே கல்வி பயில்கிறார்கள். ஏற்கனவே உவா வெல்லச பல்கலைக்கழகத்திலேயும் சபரகம பல்கலைக்கழகத்திலேயும் தமிழ் மாணவர்களுக்கு எதிராக வன்முறை உபயோகப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்திலேயும் இரண்டு தடவைகள் இப்படியான மோதல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகையினாலே பல்கலைக்கழகங்களுக்குள்ளே தமிழ் சிங்கள மாணவர்கள் என்ற அடிப்படையிலே ஏற்படுகிற மோதல்கள் பல பல்கலைக்கழகங்களிலே ஒரு குறித்த காலகட்டத்திலே நிகழ்வது தற்செயலாக நிகழ்கிற சம்பவங்களாக நாங்கள் கருத முடியாது. ஆகையினால்தான் நாங்கள் இதை குறித்து இன்னும் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும். இதிலே எவர் சரி எவர் பிழை என்கின்ற கூற்றுக்களை நாங்கள் பேசாமல் இருப்பது நல்லது என்பது எங்களுடைய பொறுப்புணர்வான சிந்தனை. ஏனென்றால் நாட்டிலே நிகழ இருக்கின்ற பல முற்போக்கான மாற்றங்களை தடுப்பதற்கு பலர் பலவிதமான நடவடிக்கைகளை இப்பொழுது எடுத்து வருகிறார்கள். மிகவும் விசேஷமாக ஆட்சியிலேருந்து விரட்டப்பட்டவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிற இந்த வேளையிலே பல்கலைக்கழகங்களை அதற்கு ஒரு தளமாக அவர்கள் உபயோகிப்பதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆகையினாலே இது ஒரு குறித்த சம்பவம். அதிலே யார் தொடங்கினார்கள், யார் சரி யார் பிழை என்பதற்கு அப்பாலே சென்று நிகழ இருக்கின்ற முக்கியமான விடயங்களை தடுப்பதற்காக ஒரு பெரும் சூழ்ச்சியோடு செய்யப்படுகிற சில எத்தனங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை காண்கிறோம். ஆகையினால் நாங்கள் இங்கே காயமுற்ற மாணவர்களுக்காக நாங்கள் கருத்து பேசுகிறோம். ஏதாவது ஒரு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அவர்கள் அப்படி வெளியேறக்கூடாது. அவர்கள் திரும்பி வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வரவேற்கிறோம். எங்களுடைய மாணவர் சமுதாயமும் அப்படியான வரவேற்பை நடத்த வேண்டும், அவர்கள் இங்கே வந்து படிக்க வேண்டும். எங்களுடைய மாணவர்கள் மற்ற பல்கலைக்கழகங்களிலே படிக்க வேண்டும். அனைத்து இடங்களிலேயும் அனைத்து பாரம்பரியங்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இடம் கொடுக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு சூழலை தேவையேற்படி நாங்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்திலேயே ஒரு முன்மாதிரியாக கூட செயற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சிந்தனை.